ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் நிறுவனம் பிளாட்டினா 110cc அப்படின்ற ஒரு புது பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஜாஜ் நிறுவனம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய பைக் எதுன்னு பார்த்தா பிளாட்டினா பைக் தான் சொல்லுவோம். பஜாஜ் நிறுவனம் மட்டும் இல்லை, மற்ற எந்த நிறுவனத்தோடு நம்ம கம்பேர் பண்ணாலும் அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய ஒரே பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிளாட்டினா பைக் தான். ஆல்ரெடி வந்து பிளாட்டினா பைக்கில் ரெண்டு பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. 100cc ஒரு பைக்கும் 125cc ஒரு பைக்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த இதுவில் 100cc பைக் வந்து ரொம்பவும் சூப்பராக போச்சு. ஸோ அந்த 100cc பைக்கில் இருந்து ஒரு சில மாற்றங்கள் மட்டும் பண்ணி இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள்னு பார்த்தா, இந்த பைக்கில் 115.5cc ஏர் கூல்டு டிடிஎஸ்ஐ இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா பழைய டிஸ்கவர் 110cc என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே இன்ஜின் தான் இந்த பிளாட்டினா 110cc யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்குடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 8.5 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 9.8 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, 110cc கொண்ட எந்த பைக்லையுமே வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்க் பொதுவாக கொடுக்கறதில்ல. பட் இந்த பைக்கில் ஃப்ரண்ட்ல டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியராக ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியண்ட்ல இன்னொரு வேரியண்ட்ல ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இன்னொரு மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்பவே சூப்பரான விஷயம், இந்த பைக்கில் CBS கொடுத்துருக்காங்க. ஹோண்டா நிறுவனத்துடைய காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அல்லது கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற அழைக்கப்படுற இந்த CBS தான் வந்து இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் CBS எப்படியோ, அதாவது ஹோண்டா நிறுவனத்தில் அந்த பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த பஜாஜ் பிளாட்டினாலையும் ஒர்க் ஆகுது. இதுக்கு நேம் மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது ASB சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒர்க்கிங் எல்லாமே ஹோண்டா நிறுவனத்துடைய CBS எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ASB-யும் ஒர்க் ஆகும். அதாவது இப்போ நம்ம பேக் பிரேக்கை ஹை ப்ரெஷரில் அழுத்துறோம், அதாவது சடனாக வந்து பேக் பிரேக்கை பிடிக்கிறோம்னா பேக்கில் ஒரு குறிப்பிட்ட அளவும் ஃப்ரண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவும் வந்து பிரேக் அப்ளை ஆகும். இதுதான் வந்து நம்ம பொதுவாக CBS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து இந்த பிளாட்டினா 110cc கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயம், ஏன்னா 110cc இந்த ஒரு டெக்னாலஜி இருக்கிறதால சேஃப்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி பெருசாக எதுவும் மாற்றங்கள் பண்ணலை. லைட்டாக வந்து கிராஃபிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பழைய பிளாட்டினாக்கும் புது பிளாட்டினாக்கும். அதே மாதிரி மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பழைய பிளாட்டினால் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதேவே இந்த பிளாட்டினாலையும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200mm, டேங்க் கெப்பாசிட்டி 11 liters தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பழைய பிளாட்டினால் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. யாராவது 100cc அல்லது 125cc வந்து நான் ஒரு பைக்கை வாங்க போகிறேன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணி இந்த பைக்கை வாங்குறது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம்னு சொல்லுவேன். கண்டிப்பாக 100% வந்து இந்த பைக்கை வாங்கலாம். இன்னும் என்னென்னா, இந்த பைக்குடைய மைலேஜ் மற்றும் டாப் ஸ்பீடு மற்றும் பர்ஃபார்மன்ஸ் இது வந்து இந்த பைக் லான்ச் ஆகி யாராவது யூஸ் பண்ணி பிறகு தான் நமக்கு வந்து சொல்ல முடியும். இப்போவே வந்து இந்த பைக்குடைய மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது. வந்த பிறகு கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ போடுவோம். பட் இது வரைக்குமே இந்த அப்டேட்லேயே எனக்கு தெரிய வருது இந்த பைக் வந்து ரொம்பவே சூப்பரான பைக். ஸோ யாராவது வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா 100-125cc பைக் யாராவது வாங்கலான்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணி இந்த பைக்கை வாங்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பைக்குடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,300 ரூபாய் வரைக்கும் வரும்ட்டு பஜாஜ் நிறுவனத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.